ஹாய் கைஸ், வெல்கம் டு மை இண்டோ ட்ராவல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு பழமையான பெருமாள் கோவிலுக்கு போகிறோங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, திருச்சி மாவட்டத்திலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் திருவெள்ளரை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. இந்த கோவிலுடைய பெருமாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள். தாயாரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கஜவல்லி. மேலும் இந்த கோவிலில் மகாலட்சுமியும் மார்க்கண்டேய மகரிஷியும் தவம் பண்ண குகை இருக்குங்க. அதுவும் வந்து குடைவரை குகை, ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலில் புண்டரீகர் அப்படின்ற ஒரு மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா நந்தவனம் அமைச்சு அதில் வர்ற பூ பழம் எல்லாத்தையும் வந்து சாமிக்கு நெய்வேதனம் பண்ணிகிட்டு இருந்தாராம். அதனால் பெருமாள் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அதனால தான் இந்த பெருமாளுக்கு புண்டரீகாட்ச பெருமாள்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயிலை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் கட்டியிருக்காங்க. பல்லவர்களுக்கே உரித்தான ஒரு ஸ்டைலில் ஒரு கோயில், ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க. ஸ்ரீரங்கம் கோயிலை விட ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திவ்ய தேசத்தில் 4வது திவ்ய தேசம், ரொம்ப முக்கியமான திவ்ய தேசம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் வந்து முழுமையடையாமல் பாதியில் தான் இருக்குது. ஏன்னா பாதி வந்து செதஞ்சிருச்சான், பாதி தான் வந்து பேலன்ஸ் இருக்கான். இந்த கோவில் பார்த்திங்கன்னா வெள்ளை பாறைகளான குன்றின் மேலே தான் அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஊருக்கு திருவெள்ளரைன்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா 18 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 18 ஸ்டெப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் இருக்கிற 18 அத்தியாயங்களை குறிக்கிதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாம். போன உடனே பாருங்கள், ரொம்ப பழமையான ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருந்தது. அந்த தூண்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப விசாலமாகவும் இருந்தது இந்த கோவில. இந்த கோயிலை யார் கட்டினாங்கன்னா பல்லவ மன்னர்களான நந்திவர்மன் மற்றும் தந்திவர்மன் அப்படிங்கிறவங்க தான் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம போனவுடனே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாரம் இருக்குது. இது வந்து வெளிப்பிரகாரம், இதில் வந்து ஃபஸ்ட்டு போகக்கூடாது. போனோன்னா நான் முன்னாடி சொன்னல குடைவரை குகை, அதுக்குள்ளே போயிடும். அண்ட் வெளியில் சுற்றி வர மாதிரி இருக்கும் கோயிலை. இதையும் தாண்டி உள்ளே போகணும். போகிற வெள்ளை பாருங்கள், இதனுடைய கதவு பாருங்கள், ரொம்ப பழமையான கதவுங்க. அந்த காலத்து கதவு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டோம். இதுதான் உள் பிரகாரம், இதிலே வந்து நம்மளுக்கு வழியெல்லாம் இருக்குது, எந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு. போன உடனே இங்கே பாருங்கள், பலிபீடம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது. இப்போ நம்ம இந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே போயிடலாம். முன் மண்டபம் பாருங்கள், ரொம்ப பெரிய முன் மண்டபங்க. ஸோ நாளிக்கேட்டான் வாசல்னு இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போன உடனேயும் பார்த்திங்கன்னா பெருமாள் இருக்க மாட்டார். உள்ளே போனவுடனே நீங்கள் இந்த மாதிரியான அழகான சிற்பங்களை வந்து பார்க்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லாங்க. எல்லா கடவுளும் வந்து இருக்குது, இந்திரன், சந்திரன், அப்புறம் இந்த கோயிலுடைய மூலவரான புண்டரீகாட்சன், இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இவர் தான் வந்து மூலவர். ரொம்ப அழகாக வந்துட்டு சுதை சிற்பமாக பண்ணியிருக்காங்க. பின்னாடி தான் வந்து பெருமாள் சன்னதி இருக்குது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வர மாதிரி கட்டியிருக்காங்க. ஏன் இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பெருமாள் சன்னதிக்கு போகிறதுக்கு 2 வாயில் இருக்குங்க, உத்தராயணம், தட்சிணாயணம். உத்தராயணம் வந்து பார்த்திங்கன்னா தையிலேருந்து ஆணி வரைக்குமான மாதங்களில் அந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். தட்சிணாயணம் பார்த்திங்கன்னா ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் வந்து அந்த வழியாக உள்ளே போகணும், அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 24 படிகள் இருக்குங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாறையை குடஞ்சி தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும். நம்ம மேலே ஏறி நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம் வாங்க. இப்படி போயிட்டு நம்மளுக்கு உடனே வந்துட்டு பெருமாள் காட்சி தர மாட்டாருங்க. நம்ம ரைட் சைடில் திரும்பி உள்ளே போனோம். ரொம்பவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சபரிமலை மாதிரி இருந்தது. இவர் தான் வந்து புண்டரீகாட்சன். தமிழில் சொல்லணும் அப்படின்னா செந்தாமரை கண்ணன்,
தமிழ்லே அழகாக இருக்க சொல்ல நம்ம தமிழ்லே சொல்லிக்கலாம். இந்த செந்தாமரை கண்ணன் பெருமாள் கூட வந்து பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், அப்புறம் ஆதிசேஷன் வந்து பார்த்திங்கன்னா மனித ரூபத்தில் இருக்காராம். மார்க்கண்டேய மகரிஷி, மகாலட்சுமி இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம கும்பிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து சரஸ்வதி அப்புறம் சாவித்ரி இவங்களுடைய சிலைகள்லாம் இருக்குது. இது வந்து காயத்ரி. ஸோ இப்போ வெளியில் வந்து தாயர் சன்னதிக்கு போகலாம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது. இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சொனை மாதிரி தான், வற்றவே வற்றாதான், ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய மீன்கள் இருந்தது, இதில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்ம கும்பிட்டு நம்ம தாயாரையும் தரிசனம் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அங்கே கரண்ட் இல்லாதனால என்னால் அந்த ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியலைங்க தாயார் சந்நிதியில். இப்போ வெளி பிரகாரம் நான் சொன்னேன் இல்லையா, அங்கே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், போகிற வழியிலே மயில் வந்து நிறையா இருந்தது இந்த வெளி பிரகாரத்தில். ஏன்னா இங்கே தான் நந்தவனம் இருக்குது. இப்போ நம்ம சுற்றி வரும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த குன்று பாறையை வந்து குடஞ்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த கோயில் வெளி சுவரை பார்த்திங்கன்னா கோட்டை மாதிரி இருக்குங்க. இந்த கோயிலே வந்து ஒரு தனியாக இருக்குது. ட்ரான் ஷாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனியாக இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கோட்டை மதில்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மகாலட்சுமியும் மார்க்கண்டேய மகரிஷியும் வந்து தவம் பண்ண குகைக்கு போகலாங்க. இங்கே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மயில்கள் இருந்ததுங்க, பார்க்கவே சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 20-30 மயில்கள் இருந்திருக்குங்க. நாங்கள் பார்த்த உடனே நிறைய எல்லாம் உள்ளே காட்டுக்குள்ளே ஓடிருச்சு. இந்த நந்தவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூலிகை மரங்களும் பழ மரங்களும் பூக்களும் வந்து நிறைய வந்து காய்க்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பல்லவர்களுக்கே உரித்தான அந்த சிம்ம இது வச்சுருக்காங்க பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போது அந்த குடைவரை குகையை போய் பார்க்கலாம். இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. இதை தாண்டி போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த பாறையிலே குடைஞ்ச குடைவரை குகை இருக்குது. இங்கே போனவுடனே பார்த்திங்கன்னா ஒரு சிலை செதுக்கியிருக்காங்க. இது யாரோட சிலை என்ன எது ஒன்றும் தெரியல, பட் பாதையோடு நிறுத்திட்டாங்க ஏன்னு தெரில. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு ஆப்போசிட்லேயும் செதுக்க பார்த்துருக்காங்க, பட் அதை ஃபுல்ஃபில் பண்ணலை. இதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், இந்த குகை தான் மகாலட்சுமி தவம் பண்ண குகையாம். உள்ளே ஒன்றும் இல்லைங்க, ஒரு தீபம் மட்டும் இருக்குது, செல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த படிக்கட்டிலேருந்து டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாறையிலே செதுக்கியிருக்காங்க. இது வந்து மார்க்கண்டேய ரிஷி வந்து தவம் பண்ண குகை. இப்போ பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். இது வந்து பரமபத வாசல். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு கோயில் எவ்வளோ மேலே ஏற்றி கட்டியிருக்காங்க பாறை மேலேன்றது தெரியும். வெளியில் வந்துடலாம். இது வந்து கொள்ளிடம் அணை வழியாக நாங்கள் வந்தோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. புதுசாக பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்க, அதனால் வந்து கொள்ளிடம் டேம் இருக்கு இல்லைங்களா, முக்கொம்பு டேமு, அது வழியாக விட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ்வலாக வந்து இந்த ரோட்டில் வந்து இதில் யாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம்,
பட் அங்கே பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருந்ததுனால நம்ம கொள்ளிடம் வழியாகவும் வந்து போக முடிஞ்சது. ஸோ கொள்ளிடம் அப்படின்னாலே வந்து ஞாபகத்துக்கு வர்றது வந்து பொன்னியின் செல்வன் தான். ஸோ விரைவில் நம்ம சேனலில் வந்து பொன்னியின் செல்வன் போடலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.